எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரீ எக்ஸாம் தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ண போகிற இந்த ரீ எக்ஸாம், இதுக்கு எல்லாருமே எழுத போகிறீங்க. இப்போது எதில் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஹார்ட் காப்பியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம், அப்படி இல்லைனா கொரியரில் கூட அனுப்பலாம். இது மூணுத்துக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது, எப்படி அனுப்பணும், இதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணிடணும். நீங்கள் எதில் அனுப்ப போகிறீங்க, எதர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அனுப்ப போகிறீங்களா, இல்லை கொரியர் ஆஃபீஸ் மூலயமா அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அனுப்புகிறீங்கன்னா, அப்போ ஏற்கனவே நிறைய வீட்டில் சொல்லியிருக்கோம், பிரான்ச் ஆஃபீஸாக, சப் போஸ்ட்டாக, இல்லை மெயின் ஆஃபீஸாக, மெயின் போஸ்ட் ஆஃபீஸான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிங்க, எது நம்ம பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் நீங்கள் போஸ்டில் அனுப்பலாம். இப்போது ஸ்பீட் போஸ்ட்டுக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கும் முதல்ல இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துப்போம். இப்போ ஸ்பீட் போஸ்ட்டுன்றதுனால உடனே போயிடும், அதாவது நெக்ஸ்ட் டேவே போயிடும். ரெஜிஸ்டர் போஸ்ட்னால் 2 days எடுத்துக்கும். அதனால் இப்போ நம்ம காலேஜ் சம்மந்தம் விஷயம் அப்படின்றதுனால ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. அதனால் ஸ்பீட் போஸ்ட்டே எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரி, இப்போ காஸ்ட் வைஸ் பார்ப்போம். இப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட்டாக இருந்தால் 25 ரூபாய் ஒரு அந்த ஏ4 ஷீட் கவர் இருக்கு இல்லையா, க்ரீன் கலர், அதை நீங்கள் பண்ணணுன்னா 25 ரூபாய். இதே ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தால் 41 ரூபாய். அதாவது இது ஒரே பின்கோடாக இருந்தால் மட்டும், இப்போ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் இருக்கீங்க, உங்கள் காலேஜும் மதுரையிலே இருக்குன்னா, அந்த பின்கோட்லேயே இருக்குதுன்னா உங்களுக்கு 41 ரூபாய் ஸ்பீட் போஸ்ட். இப்போ இதுவே கொஞ்சம் நீங்கள் வேறு ஏதாவது பின்கோடு நீங்கள் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இது டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ், இது அதிகப்படுத்துவாங்க. இப்போது எப்படி அனுப்பணும் அப்படின்ற ஒரு சின்ன ப்ரொசீஜர் மட்டும், சாம்பிள் ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போது அந்த மேலே ஒட்ட போகிறோம் இல்லையா, அதையும் அனெக்ஸர் 2 அண்ணன் நியூஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதை முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, எத்தனை எக்ஸாம் இருக்கோ அத்தனை எக்ஸாமுக்கு நம்ம ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு அந்த ஏ4 க்ரீன் கலர் கவர்லேயும் நம்ம இதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ் பண்ணும்போது ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் இருக்கும், அதுக்கு டாப் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் ரெஜிஸ்டர் நம்பர் நேமு எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். முக்கியமாக ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தால் ஸ்பீட் போஸ்ட்டுன்னு சொல்லி அந்த சீல் ஒட்டணும். பேஸ்ட் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட், அதை நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் இல்லையா, இதை அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சரி, இப்போது போஸ்ட் ஆஃபீஸே நம்ம பக்கத்தில் இல்லை, நமக்கு இருக்கிறது கொரியர் ஆஃபீஸ் தான் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ கொரியர் ஆஃபீஸில் கூட பண்ணலாம். கொரியர் ஆஃபீஸில் மினிமம் சார்ஜ் எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை பொறுத்து அது எக்ஸீட் ஆகும் இந்த காஸ்ட் வைஸ். ஸோ ஆனால் கொரியன்றது நம்ம கொஞ்சம் நம்ப முடியாது, எது இருந்தாலும் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸ்பீட் போஸ்ட்டாக இருந்தால் நம்ம நம்பி வெயிட் பண்ணலாம், நம்மளுடைய ஆன்சர் புக்லெட் அங்கே போயிடும், அதாவது நம்ம அனுப்ப போகிற அந்த கவர் வந்து காலேஜுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு நம்பி நம்ம இருக்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்பீட் போஸ்ட் வர்சஸ் ரெஜிஸ்டர் போஸ்ட், அதுக்கப்புறம் கொரியர், இது எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் எது பெஸ்ட்டுன்றதை சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டான ஆன்சரை உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.